Hi students, this is Alex here. Exercise 6.4, question number 4. The angle of elevation of the top of a cell phone tower from the foot of a high apartment is 60 degree. The angle of depression of the foot of the tower from the top of the apartment is 30 degree. So, the diagram is horizontal ground level. So, ground level. நமக்கு ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து செல்போன் டவர், இன்னொன்று வந்து ஹை அப்பார்ட்மெண்ட். ஸோ நம்ம செல்போன் டவரை வந்து இது மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது ஹை அப்பார்ட்மெண்ட்டை வந்து இந்த பக்கம் எடுத்துக்கலாம். இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது படி ஃபர்ஸ்ட் லைனில் இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து டாப் ஆஃப் த செல்போன் டவர் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த ஹை அப்பார்ட்மெண்ட். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து இந்த டாப் ஆஃப் த செல்போன் டவர் இது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 60 டிகிரி மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது தி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த ஃபுட் ஆஃப் த டவர் ஃப்ரம் த டாப் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட். இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 30. ஸோ இதை நம்ம ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனை மார்க் பண்ணணும். ஸோ அந்த ஆங்கிள் வந்து இங்கே இருக்கும் 30. பட் இது 30 அப்படின்னா இதுவும் 30. அடுத்தது கொஸ்டின்ல த ஹைட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட் வந்து 50 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த செல்போன் டவர். ஸோ ஹைட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட் வந்து 50, இது 50. அப்போ இந்த பார்ட்டும் 50, இது நம்ம ஹெச் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ டோட்டல் ஹைட் ஆஃப் த செல்போன் டவர் வந்து ஹெச் பிளஸ் 50. ஸோ இதை நம்ம ஏ பி சி டி இ அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த டயக்ராமில் இருக்கிற இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸை நம்ம வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல இந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். இன் ட்ரையாங்கிள் சிடிஇ, இந்த சிடிஇயில் வந்து ஆங்கிள் 30 இருக்கு. ஸோ டேன் 30 அப்படின்னு எடுக்கும்போது இதோட ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா 50 இடி டிவைடட் பை அட்ஜஸ்டன்ட் ஆஃப் தி எக்ஸ். ஸோ டேன் 30 அப்படின்றது 1/√3. ஸோ 1/√3 ஈக்குவல் டு 50/எக்ஸ். இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50√3 மீட்டர் அப்படின்னு வரும். அதுக்கு அடுத்தது நம்ம இன்னொரு ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். இன் ட்ரையாங்கிள் ஏசிடி, இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டேன் 60 டிகிரி இருக்கு. டேன் 60 இஸ் ஈக்குவல் டு இது ஆப்போசிட் வந்து ஹெச் பிளஸ் 50. ஏன்னா இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுக்கும்போது இந்த என்டையர் ஏசி வந்து ஆப்போசிட், அது வந்து மேடப் ஆஃப் 2 பார்ட், ஹெச் பிளஸ் 50 டிவைட் பை அட்ஜஸ்டன்ட் வந்து எக்ஸ். பட் எக்ஸ் இப்போ தான் கண்டுபிடிச்சோம், அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். டேன் 60 வந்து √3, இது வந்து ஹெச் பிளஸ் 50 டிவைடட் பை 50√3. இந்த கிராஸ் ஒன்ல பண்ணும்போது 50√3 × √3 அப்படின்னு வரும், ஈக்குவல் டு ஹெச் பிளஸ் 50. இது டோட்டலாக இந்த ரெண்டு ரூட் த்ரீயும் சேர்ந்துச்சுன்னா 3 ஆகிடும். 50 × 3 = 150, ஈக்குவல் டு ஹெச் பிளஸ் 50. இந்த 50 இங்கே சப்ட்ராக்ட் பண்ணால் 150 − 50, இதுதான் ஹெச். அப்போ டோட்டலாக ஹெச் வந்து 100. பட் நமக்கு ஹைட் ஆஃப் த செல்ஃபோன் டவர் வந்து ஹைட் ஆஃப் டவருக்குள்ள டயக்ராமில் வந்து ஹெச் பிளஸ் 50. ஸோ 100 + 50 அப்படின்னு போடும்போது 150 மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இது வந்து ஸோ கொஸ்டின்ல அக்கார்டிங் டு த ரேடியேஷன் கண்ட்ரோல் நாம் த மினிமம் ஹைட் ஆஃப் த செல்போன் டவர் வந்து 120 மீட்டர் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட் த ஹைட் ஆஃப் த அபவ் மென்ஷன் செல்போன் டவர் மீட்ஸ் த ரேடியேஷன் நாம்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஹைட் கண்டுபிடிச்சிருக்கோம், இது வந்து 150 வந்திருக்கு. இது 150 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 150 மீட்டர் அப்படின்றது கிரேட்டர் தென் 120 மீட்டர். அதனால இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க மாதிரி
இந்த செல்போன் டவர் வந்து நீட்ஸ் தி ரேடியேஷன் நார்ம்ஸ் அப்படின்னு இங்கே கன்க்ளூட் பண்ணணும்.